வணக்கம், நான் ராஜி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் நேற்று பார்த்த பதிவுடைய ஒரு கண்டினியூவேஷன் தான். இந்த வீடியோ மட்டும் இல்லை, இந்த COVID-19 இருந்து நம்ம மீண்டெழுந்து வர்ற வரைக்கும் நம்ம பார்க்க போகிற எல்லா வீடியோஸும் நிச்சயமாக ஒன்றோட ஒன்று தொடர்புடையதாக தாங்க இருக்கும். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயம் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் வந்துட்டு கடந்த 2 நாளாக COVID-19 ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிற பேஷண்ட்ஸோடைய எண்ணிக்கையை விட ரெக்கவர் ஆகி வெளியில் வந்தவங்க தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப பெரிய லெவலில், அதாவது ஒரு 72 கேஸ் வந்து நேற்று ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதே வந்து குணமாகி போனவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 114 பேர் குணமாயிருக்காங்க. ஸோ இதுவே வந்து ஒரு நல்ல அறிகுறி தான். அதே சமயத்தில் 2-3 டிஸ்ட்ரிக்டுக்கு வந்துட்டு கம்ப்ளீட் லாக்டவுன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து நம்மளோட ஒரு சின்ன தவறால தான், கண்டிப்பாக அதை சரி பண்ணிக்கலாம். இன்னைக்கு வீடியோவில் வந்து நேற்று நம்ம வந்து ரியல் டைம் ஹீரோஸை பற்றி பார்த்தோம். களத்தில் இறங்கி எந்தளவுக்கு வந்து இந்த கோவிடை எதிர்த்து போராடுறவங்க அவங்களுடைய அனுபவங்களை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வீடியோவில் வந்து ரியல் டைம் ஹீரோஸ் களத்தில் இறங்காமல் COVID-19 எதிர்த்து போராடுறவங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்கவங்களை பற்றி கொஞ்சம் பேசலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லேடிஸ். ஸோ எப்பயுமே லேடிஸ் ஃபர்ஸ்ட்டுங்கிறதுனால நான் அவங்கள எடுத்துக்கிறேன். நம்ம வீட்டில் இருக்க லேடிஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சமையல் கட்டே வந்து இப்போ அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடமா, ஓவர் டைம் பார்க்குற ஒரு இடமா வந்து அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இருக்க காய்கறிகள் இருக்க ஜாமானை வச்சு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். வெளியில் இருந்து சாப்பாடு ஆர்டர் பண்ண முடியாது, வெளியில் போக முடியாது. ஸோ எல்லாருமே வீட்டில் இருக்கோம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும். சின்ன பசங்கள்லாம் இப்போ தான் வந்து இது வேணும் அது வேணுன்றதெல்லாம் கேட்பாங்க. அப்போ அதெல்லாம் தாண்டி அவங்க வந்து அதையும் வந்து ரொம்ப ஒரு பாசத்தோட அவங்களோட அன்பை வந்து வெளிப்படுத்துறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நேரமாக வந்து இதை நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா சமையலுக்கு வந்து எப்பயுமே கொடுக்குற ஒரு பெரிய பரிசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றவங்களுடைய ரியாக்ஷன் தான். அது இந்த காலகட்டங்களில் நமக்கு நிறையா மிஸ் ஆகிருக்கு இல்லைங்களா? ஏன்னா எல்லாருமே பாக்ஸில் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கவுங்க ஆஃபீஸ்லேயோ ஸ்கூல்லேயோ அப்படி தான் சாப்பிட்றோம், இல்லை ஹோட்டல்ஸில் போயிட்டு லீவ் டேஸில் சாப்பிட்றோம். இப்போ வீட்டில் இருந்து எல்லாருமா சேர்ந்து உட்காந்து சாப்பிடும்போது அந்த சமைச்சவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஒரு மன திருப்தி வந்து ரொம்ப பெரிய விஷயங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்க ஆண்கள் ஆஃபீஸ் டென்ஷன், அது போக வந்துட்டு அடுத்து வந்து ஃபினான்ஷியலாக வீட்டை வந்து எப்படி கவனிக்க போகிறோம், இப்போதைக்கு இருக்க திங்ஸை வச்சு எந்த அளவுக்கு சமாளிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி எப்பயுமே பெண்கள் வந்து வெளிக்காட்டிடுவாங்க, ஆண்கள் வந்து வெளிக்காட்ட மாட்டாங்க. உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு அந்த கஷ்டத்தை எல்லாம் தாண்டி குடும்பத்தோடு இருக்க அந்த ஒரு சந்தோஷத்தை தான் இப்போ வந்து பெருசாக நினைக்கிறாங்க. அப்புறம் நம்ம யங்ஸ்டர்ஸ் ஸ்கூல் சின்ன பசங்களில் இருந்து காலேஜ் போகிற பசங்க வரைக்கும் வெளியில் தான் வந்து அதிகமாக இருப்போம். அதை தாண்டி இப்போது பின்னாடி திரும்பி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே நம்ம எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருக்கோம் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப பெரிய விஷயம்தான். இது எல்லாமே இது எல்லாத்தையும் விட இந்த COVID-19 வந்து ஒரு பக்கம் ஒரு கஷ்டம் கொடுத்தாலும் ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்குங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க, இன்னும் சொல்லணும்னா வயதானவங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் COVID-19 அப்படிங்கிறது 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே 65 வயசு 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு இப்போது ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம் கிடச்சிருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தலைமுறையில் வந்து ஒரு திருவிழாவாகட்டும் ஒரு கல்யாணமாகட்டும் 5 நாள் 6 நாள் எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோடு இருந்து அந்த மாதிரி பார்த்து பழகியிருப்பாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் இப்போ இருக்க தலைமுறையினர் வந்து ஒழுங்கான சாப்பாடு சத்தான சாப்பாடு எடுத்துக்கிறது கிடையாது, நேரங்காலம் தெரியாமல் ஓடுறாங்க, சரியாக தூங்குறது இல்லை, குடும்பத்தோடு உட்காந்து பேசுறது இல்லை, இந்த மாதிரி நிறைய கவலைகள் வந்து அவங்களுக்கு இருக்கும். இந்த COVID-19 வந்து அவங்களோட அந்த எல்லா கவலைக்கும் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வச்சிருக்கு அப்படின்னு தாங்க நான் சொல்ல முடியும். அவங்க ஆசைப்பட்ட விஷயங்கள், ஏன்னா அவங்கள வந்து நம்ம பார்க்கலாம், அவங்களுடைய ஆசைகளை வந்து நிறைவேற்றி வைக்கிறதுக்கு நமக்கு இப்போ ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எங்கள் வீட்டில் நான் அது ஃபீல் பண்ணேன், நிச்சயமாக நீங்களும் வந்து அது ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன்.
என்னடா இவ ரியல் டைம் ஹீரோஸை பற்றி பேசுகிறேன்னு சொல்லி பாதி வீடியோ வந்து வீட்டில் இருக்கவங்கள பற்றியே நேரத்தை எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்ல வந்த ரியல் டைம் ஹீரோஸ் எல்லாம் நீங்கள் தாங்க. வீட்டில் இருக்க சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இவங்க எல்லாரையும் தான் நான் ரியல் டைம் ஹீரோஸ்னு சொல்கிறேன். களத்தில் இறங்கி போராடுறது ஒரு கேட்டகரி அப்படின்னா, களத்தில் இறங்காமலே வந்து இவ்வளோ இக்கட்டான ஒரு சூழ்நிலை, அதுலேயும் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்குறவங்களுடைய ஸ்ட்ரெஸ் வந்து இன்னமுமே வந்து அதிகமாக இருக்கும். அந்த டென்ஷனையும் பார்த்துட்டு, வீட்டில் இருக்கிறதையும் பார்த்துட்டு, வீட்டில் இருக்க எல்லாருக்கூடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, நிச்சயமாக இதெல்லாம் வந்து சாதாரண விஷயமே கிடையாதுங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தரும் நம்ம எல்லாருமே நமக்கே வந்து ஒரு கைத்தட்டல் வந்து கொடுத்துக்கலாம், நிச்சயமாக வந்து கொடுத்துக்கலாம். பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம், ஏன்னா புது சூழ்நிலை, எல்லாமே புதுசாக ஒரு விஷயங்கள், அடுத்தடுத்து அடுத்து புது புது விஷயங்களை தான் வந்து புது புது சூழ்நிலைகளை தான் நம்ம சந்திக்கிறோம். லாக்டவுனில் இருந்து COVID-19 ஃபேஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே. ஸோ அடுத்தடுத்து இவ்வளோ புதுமையான விஷயங்களையும் ரொம்ப அழகாக நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறதே நிஜமாக ரொம்ப பெரிய நல்ல விஷயங்க. ஸோ நம்ம எல்லாரும் பெருமைப்படுற இந்த ஒரு விஷயத்தோட கைகோர்த்த ஒன்று சேர்ந்து சீக்கிரமாக இந்த COVID-19 போராடி மீண்டெழுவோன்ற நம்பிக்கையில் இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். ஜெயந்த்.